என்பது என்ன, எங்கே இருக்கிறது என்பதை குறித்து முன்னுரையில் நான் சொன்னேன். அசீரிய நாட்டினுடைய தலைநகரம். நோவாவினுடைய காலத்திலே பெருவெள்ளம் ஏற்பட்ட அந்த நாட்களுக்கு பிறகு அசூர் என்கின்ற ஒரு மனிதரால் கட்டி எழுப்பப்பட்ட நகரம்தான் இந்த நினிவே நகரம். தொடக்க நூல் 10:11-12 திருமொழிகளில் அதை பார்க்க முடியும். இறை மக்களிலே பலர் பழைய மொழிபெயர்ப்பு பயன்படுத்துவதனாலே அதை சொல்லுகிறேன். ஆதியாகமம் 10:11-12 திருமொழிகள். ஆதியாகமம் என்பது சமஸ்கிருத பெயர். தொடக்க நூல் என்பது அதனுடைய தூய பெயர். திருத்திய சமஸ்கிருதம் நீக்கப்பட்ட தமிழ் பெயர். இறை மக்களுக்கு இந்த வேளையிலே ஒரு செய்தியை இடையீட்டு செய்தியாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நாம் நாகரிகம் அடைந்துவிட்ட காலத்திலே லேட்டஸ்டான மொபைல் ஃபோன் பயன்படுத்துகிறோம். இருக்கிறதுலே எது புதிய தொழில்நுட்பம், அதிக தொழில்நுட்பம் வாய்ந்தது என்று பார்த்து பார்த்து அலைபேசி வாங்கி பயன்படுத்துகிறோம். ஆனால் திருமறையை மாத்திரம் 150 காலம் பழமையான மொழிபெயர்ப்பு திருமறையை பயன்படுத்துகிறோம். கேட்டால் அதுதான் ஆண்டவருடைய வார்த்தை என்று சொல்லி வாதாடுகின்ற நிலைகள் கூட நம்மிடத்திலே பலத்திலே இருக்கிறது. சிந்திப்போம். பழமை வாதங்களை களைவதற்கு திருவுளியத்தை பயன்படுத்துவது என்பது ஒரு முன்னெடுப்பாக இருக்கும் என்பதை இந்த வேளையிலே பகிர்ந்து கொள்கிறேன். திருவுளியத்தை படிக்கின்றவர்களுக்கு நான் சொல்லுகின்ற அந்த திருமறை பகுதிகள் எளிதாய் புரிந்து கொள்ள வாய்ப்பாக இருக்கும். நீங்களும் அதற்கு முயற்சி செய்யுங்கள். இது திணிப்பு அல்ல. விரும்பினால் பயன்படுத்துங்கள். அது உங்களுடைய தனி மனித உரிமைக்கு உட்பட்டது. இந்த நினிவே நகரம் நோவாவின் காலத்திலே ஏற்பட்ட பெருவெள்ளத்திற்கு பிறகு அசூர் என்கின்ற நபராலே கட்டியெழுப்பப்பட்ட நகரம் என்று சொல்லி இந்த தொடக்க நூல் 10:11-12 ஆகிய திருமொழிகளே சொல்லப்பட்டுள்ளது. இது அசீரியா நாட்டினுடைய தலைநகரமாகும். இந்த நகரம் எங்கே இருக்கிறது என்றால், அதனுடைய சூழ அமைவை பார்த்தோமானால் டைகரிஸ் என்ற ஆற்றின் கரையோரத்திலே இருக்கின்ற ஒரு நகரமாக அது இருக்கிறது. ஆற்றங்கரை ஓரத்திலே, கடற்கரை ஓரத்திலே இருக்கின்ற நகரம் என்றாலே அங்கே பல மக்கள் இருப்பார்கள், பல நாட்டின் மக்கள் அங்கே இருப்பார்கள், பல மொழி பேசுகின்ற மக்கள் இருப்பார்கள், பல கலாச்சாரமுடைய மக்கள் இருப்பார்கள், அதிகாரத்தில் இருப்பவர்கள், அரசியல் ஆற்றல் உடையவர்கள் என பலதரப்பட்ட மக்கள் அங்கே இருப்பார்கள். ஆகவே இது மிகப்பெரிய வணிகம் நடைபெறுகின்ற ஒரு இடம். ஏனென்றால் அங்கே கப்பல் தளவாடங்கள் வந்து செல்லுகின்ற இடமாக அது இருக்கின்ற ஒரு இடம். ஆகவே இந்த டைகிரிஸ் ஆற்றினுடைய கரையில் இருக்கின்ற ஒரு நகரமாக அது இருக்கின்றது. ஆற்றங்கரை ஓரத்தில் இருக்கின்ற நகரம் என்பதனாலே அதனுடைய புற நகர்கள், நகரத்திற்கு புறம்பான பகுதிகள், கிராமங்கள் செல்வ செழிப்பு மிக்க இடங்களாக இருக்கின்ற இடமாக அது இருந்திருக்கும் என்பதை நாம் சிந்தித்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். இந்த நினிவே நகரம் முதன் முதலாக அழைக்கப்படுகின்ற போது நினா என்ற பெயரிலே அழைக்கப்பட்டிருக்கிறது. நினா என்ற பெயர் ஏன் அந்த நகரத்திற்கு வழங்கப்பட்டது என்றால், நினா என்பது அந்த நகரத்தினுடைய மக்கள் வழிபட்டு வந்த பெண் தெய்வத்தினுடைய பெயர். அந்த பெண் தெய்வத்தினுடைய பெயரைத்தான் அந்த நகரத்தினுடைய பெயராக வைத்திருக்கிறார்கள். எனவேதான் அந்த நகரத்திற்கு பெயர் நினா. அது பிறகு காலங்கள் மருவி வருகின்ற போது நினா என்ற அந்த பெயர் நினிவே என்று சொல்லி மாற்றப்பட்டிருக்கின்றது. இந்த நினிவே நகரத்தை குறித்த செய்திகள் யோனா மற்றும் நாகும் இறைவாக்கு நூல்களிலே அதிகமாக பயன்படுத்தப்பட்டிருக்கும்.
ஆகவே யோனா இறைவாக்கு நூலும் நாகும் இறைவாக்கு நூலும் அசீரியாவை மையப்படுத்தி எழுதப்பட்ட ஒரு இறைவாக்கு நூல் என்பதை இந்த வேளையிலே நாம் மனதில் வைத்துக் கொள்ள அழைக்கப்படுகின்றோம். யோனா இறைவாக்கு நூலுக்கும் யோனா இறைவாக்கினருக்கும் நாகும் இறைவாக்கினருக்கும் இடையிலே 100 ஆண்டுகள் இடைவெளி இருக்கிறது. அந்த இடைவெளி குறித்து நாம் அடுத்தடுத்து வருகின்ற அந்த வகுப்புகளிலே நாம் அதை அறிந்து கொள்ளலாம். இந்த யோனா மற்றும் நாகம் ஆகிய இரு நூல்களிலும் நினிவே நகரம் மையப்பொருளாக இடம்பெறுகிறது. இதை குறித்து இந்த பெயர், இந்த நினிவே என்ற பெயர் 1 பிரிவு 2 திருமொழி, 3 பிரிவு 2 முதல் 7 திருமொழிகள், 4 பிரிவு 11 திருமொழி ஆகிய பகுதிகளிலே யோனா நூலிலே இடம்பெறுகிறது. நாகம் இறைவாக்கினர் நூலிலே நாகம் இறைவாக்கினர் நூல் 1 பிரிவு 1 திருமொழி, 2 பிரிவு 8 திருமொழி, 3 பிரிவு 7 திருமொழி ஆகிய பகுதிகளிலே இந்த நினிவே என்ற பெயர் இடம்பெறுகிறது. அதனைத் தொடர்ந்து செப்பனியா இறைவாக்கினர் நூலிலும் கூட இந்த நினிவே நகரத்தை குறித்து சில ப்ரிடிக்ஷன்ஸ், முன்மொழிவு செய்திகள், முன்னறிவிப்பு செய்திகள் சிலவற்றை உரைத்துள்ளார் என்பதை செப்பனியா இறைவாக்கினர் நூல் 2 பிரிவு 13 திருமொழியிலேயே இடம்பெறுகிறது. இது இறைவாக்கு நூல்களிலே இடம்பெற்றிருக்கின்ற செய்திகள். நினிவே என்ற பெயர் வரலாற்று நூல்கள், அதாவது சாமுவேலின் நூல் புத்தகம், சாமுவேல் நூல், அரசர்கள் நூல், குறிப்பேடு ஆகிய நூல்களிலே அவையாவும் வரலாற்று நூல்கள், வரலாற்று இலக்கியங்கள். அந்த பகுதிகளிலே 2 அரசர்கள் 19 பிரிவு 36 திருமொழி, எசாயா இறைவாக்கினர் நூல் 37 பிரிவு 37 திருமொழி, நற்செய்தி நூல்களிலே ஆண்டவர் இயேசுவின் வாயினாலே அறிக்கை பண்ணப்பட்ட அந்த நினிவே பட்டணத்தை குறித்து மத்தேய நற்செய்தி நூல் 12 பிரிவு 41 திருமொழி, லூக்கா நற்செய்தி நூல் 11 பிரிவு 30 முதல் 32 வரை அடங்கிய அந்த பகுதிகளிலே நினிவே என்ற அந்த பட்டணத்தை குறித்த செய்தி இடம்பெறுகிறது. இதை குறித்து இந்த நினிவேவை குறித்த எதிர்மறையான செய்திகள், அதனுடைய மன்னன் திரும்புதலின் செய்தி, அதை குறித்து ஆண்டவர் இயேசு நேர்மறையாக நினிவேவை குறித்து சொல்லுகின்ற அந்த வார்த்தைகளை குறித்து நாம் பல செய்திகளை இறைவாக்கு செய்தியாகவும் ஆண்டவர் இயேசு வாயினாலே அறிக்கையிடப்பட்டதினாலே அது நற்செய்தி நூல்களில் இடம்பெற்று அதை குறித்த நற்செய்திகளையும் நாம் தொடர்ந்து நாம் பல சூழல்களில் நாம் அதை விளங்கிக் கொள்ள முயற்சிப்போம். இந்த யோனா நற்செய்தி நூலிலே அறிவித்திடு என்கின்ற ஒரு கட்டளையை ஆண்டவர், யெகோவா ஆண்டவர் யோனாவுக்கு கொடுக்கின்றார். இந்த அறிவித்திடு என்ற அந்த வார்த்தை எதிராக கூறு, நினிவேவுக்கு எதிராக போய் இறைவாக்கு உரை என்பதாக அங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கும். பழைய மொழிபெயர்ப்புகளிலே, முந்தின மொழிபெயர்ப்புகளிலே அப்படி இடம்பெற்றிருக்கும். ஆனால் இங்கே திருவிழத்திலே அறிவித்திடு என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த 2 வார்த்தைகளுக்கும் இடையிலே எதிராக கூறு என்பதற்கும் அறிவித்திடு என்பதற்கும் இடையிலே ஆண்டவரினுடைய இரக்கம் என்பது இடம்பெறுவதனாலே இந்த மொழிபெயர்ப்பு மாறி வருகிறது. ஆண்டவரின் இரக்கத்தை காட்சிப்படுத்துகின்ற ஒரு வார்த்தையாக அது இடம்பெறுகிறது. இஸ்ரவேலின் கடவுள் எல்லா மனிதரையும் தங்கள் பாவம் நிறைந்த வழிகளை விட்டு விலகும்படி எச்சரிப்பதோடு அவர்களை அழிவு நின்று விலக்கி காத்திட நாடுகின்ற அல்லது விரும்புகின்ற கடவுளாக ஆண்டவர் இருக்கிறார். ஆகவே இஸ்ரவேலின் கடவுள் என்று யெகோவா கடவுள் சொல்லப்பட்டாலும் கடவுள் எல்லா மக்களையும்
வாழ்விக்கின்ற ஆண்டவர் எல்லா மக்கள் இனங்கள் மீதும் இரக்கம் செலுத்துகின்ற ஆண்டவர் ஏன் எனில் எல்லா படைப்புகளுக்கும் அவரே படைப்பின் காரணராக இருக்கின்றார். எனவே இந்த மக்களை அவர்களை அழித்து விடாமல், அவர்களுடைய பாவத்தை முன்னிட்டு அழித்து விடாமல், தம்முடைய இரக்கத்தை முன்னிட்டு அவர்களுக்கு இரக்கம் காண்பித்து மனம் திரும்புவதற்கு ஒப்பு கொடுத்து அந்த நற்செய்தியை இறைவாக்குறையை அறிவித்து அவர்களை மனம் திரும்ப செய்து மீட்பளிக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் விரும்புகிறார் என்பதை இந்த யோனா இறைவாக்குனர் நூல் வழியாக நாம் அறிந்து கொள்ள முடியும். கடவுள் இரக்கம் நிறைந்த கடவுள் என்பதை யோனா அறிந்திருந்தபடியினாலே தான் யோனா நினிவேவுக்கு போகாமல் திசை மாறி தப்பிச் செல்கிறார் என்ற செய்தி யோனாவின் கூற்றிலிருந்தே நாம் அறிய முடியும். தம்முடைய மக்களின் எதிரியாக யோனா இஸ்ரவேலின் பிரதிநிதியாக இருக்கிறார். அசிரியா இஸ்ரவேலுக்கு எதிரான நாடு, எதிரி நாடு. எனவே இந்த இஸ்ரவேலுக்கு எதிரான நாடு என்பதால் அது யோனாவுக்கு எதிரியாக பார்க்க தோன்று. யோனா அதை எதிரி நாடாக பார்க்கிறார். தம்முடைய மக்களின் எதிரியாக இருக்கின்ற மக்களுக்கு கடவுள் இரக்கம் காட்டக்கூடாது என்பது யோனாவின் எண்ணமாக இருந்தது. ஆனால் வரவிருக்கும் அழிவை பற்றி மனிதரை எச்சரிக்கவும் அந்த அழிவை தவிர்க்கவும் அவருக்கு வாய்ப்பளிக்கும் கடவுளைப் போல் யோனா எண்ணவில்லை. அதற்கு மாறாக அவர்கள் அழிந்து போக வேண்டும், இனிவே மக்கள் அழிந்து போக வேண்டும் என்பதையே யோனா விரும்புகிறார். அழிந்து போக வேண்டும் என்று யோனா எண்ணுகிறார் என்பதை யோனா இறைவாக்கு நூல் 4:2 தொடக்க நூலிலே 19:20-22 அங்கே ஆபிரகாம் அந்த சோதோம் கொமோரா மக்கள் அழிந்துவிடக்கூடாது என்பதற்காக மன்றாடுகிறார். பிறையின மக்கள் தான், ஆனால் ஆபிரகாம் அவர்களை காப்பாற்ற வேண்டும் என்று மன்றாடுகிறார். ஆனால் இங்கே யோனா தன்னுடைய எதிரிகள் அழிந்துவிட வேண்டும் என்று எண்ணுகின்றார். இது கடவுளின் திருவுலத்திற்கு எதிரானது என்பதை விலகிக் கொள்ள அழைக்கப்படுகின்றோம். கீழ்ப்படியாமை, கடவுளினுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமை. ஆண்டவர் நினிவேயுக்கு போக சொல்கிறார், ஆனால் யோனா அங்கே செல்லாமல் தப்பிச் செல்ல முயற்சிக்கின்றார். ஆகவே இங்கே யோனா கீழ்ப்படியாமையின் நபராக இருக்கின்றார். கீழ்ப்படியாமை நம்மை கடவுளினிடத்திலிருந்து 2 கீழே தள்ளிவிடும் என்பதை இந்த பகுதியிலே நாம் அறிந்து கொள்ள வேண்டும். யோனா இறைவாக்கு நூலில் யோனா கடவுளின் வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை. அதனால் அவர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாகி 3 மீனின் வயிற்றில் இருந்தார் என்பதை இதே யோனா நூலின் வழியாக நாம் அறிந்து கொள்ள முடியும். ஆனால் பின்னாளில் யோனா நினிவேவுக்கு சென்று இறைவாக்கு உரைத்ததால் நினைவே மக்கள் மனம் திரும்பினர், வாழ்வை பெற்றுக்கொண்டனர் என்பதை இந்த நூலின் வழியாக நாம் அறிந்து கொள்ள முடியும். ஆண்டவர் இயேசுனுடைய காலத்திலே இங்கே யோனாவினுடைய இறைவாக்கை கேட்டு நினிவே மக்கள் மனம் திரும்புகிறார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசுனுடைய காலத்திலே யூதர்கள் இயேசுதான் மேசியா என்பதையும் அவர் கடவுளுடைய மகன் என்பதையும் யூதர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, உணரவும் இல்லை, ஏற்றுக்கொள்ளவும் இல்லை, அங்கீகரிக்கவில்லை. அவரை புறக்கணித்தார்கள், இயேசுவை அவர்கள் புறக்கணித்தார்கள். அந்நிய நாட்டை சார்ந்தவராக இருந்தாலும் யோனாவினுடைய வார்த்தைக்கு நினிவே மக்கள் கீழ்ப்படிந்தார்கள். ஆனால் சொந்த ஜனத்திலே, சொந்த மக்களினத்திலிருந்து யூதருக்குள்ளாகவே ஆண்டவர் இயேசு பிறந்து வந்திருந்தும் யூதர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை, அவரை புறக்கணித்தனர், அவருடைய வார்த்தைகள் கீழ்ப்படியவில்லை. எனவே கடவுளினுடைய பிள்ளைகளாகின்ற உரிமையை அவர்கள் இழந்து போனார்கள். அவர்கள் கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத மக்களாகவே
இருந்தார்கள் என்பதை இந்த இடத்திலே நாம் நினைவு கூற வேண்டியது அவசியமாயிருக்கிறது. ஆக கீழ்ப்படியாமல் போகின்ற போது நாம் கடவுளை விட்டு இரண்டு மடங்கு கீழே தள்ளப்படுவோம். கீழ்ப்படியாமல் போனதோடு கூட இந்த யூதர்கள் இயேசுவை கொலை செய்தார்கள். இந்நிலையில் அனைவரது பாவங்களை முன்னிட்டு இயேசு இறந்து 3 நாள் மண்ணின் வயிற்றில் இருந்தார் என்பதை இந்த வேளையிலே நாம் நினைவு கூறுவோம். எனவேதான் தீர்ப்பு நாளில் நினிவே மக்கள் இத்தலைமுறையினரோடு எழுந்து இவர்களை கண்டனம் செய்வார்கள் என்று இயேசு மறைநூல் அறிஞருக்கும் பரிசேயருக்கும் எச்சரிப்பின் வார்த்தையாக சொல்வதை புது உடன்படிக்கை நூலின் வழி நாம் அறிய நற்செய்தி நூல் உதவியாக இருக்கிறது. இந்த யோனா இறைவாக்கு நூலின் 3வது திருமொழிக்கு நாம் செல்வோமானால், 3வது திருமொழியில் யோனா ஆண்டவரிடமிருந்து தப்பியோட எண்ணினார் என்ற செய்தி இடம்பெறுகிறது. இங்கு ஆண்டவரின் திருமுன்னிலையிலிருந்தும் ஆண்டவர் யோனா செல்லும்படி சொல்லிய நினிவே என்கின்ற இடத்திற்கும் செல்லாமல் வேறு இடத்திற்கு செல்கிறார். இங்கு ஆண்டவருக்கு அவர் கீழ்ப்படியவில்லை. அவர் ஆண்டவர் சொன்னபடி நாம் நினிவேக்கு சென்று ஆண்டவரின் எச்சரிப்பின் வார்த்தையை அறிவித்தால் எதிரிகள் மனம் திரும்பி ஆண்டவரின் இரக்கத்தை பெற்றுவிடுவார்கள் என்பதனாலே அவர் அப்படி செய்கின்றார். அவரிடத்திற்கு செல்லாமல் வேறு இடத்திற்கு சென்று விட்டால் தம் எதிரிகளாகிய நினிவே மக்கள் மனம் திரும்பாமல் போய்விடுவார்கள். அவர்கள் மனம் திரும்பாமல் போய்விட்டால் ஆண்டவரின் தண்டனைக்கு ஆளாகி அழிந்து போவார் என்று யோனா எண்ணியிருப்பார் என்பதிலே எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை என்பதை யோனா 4வது பிரிவு 2வது திருமொழியிலே நீ இரக்கமுள்ள ஆண்டவர் என்று அறிவேன், எனவேதான் நீ மனம் மாறிவிடுவேன். அவர்கள் மனம் திரும்பினால் நீர் மனம் மாறிவிடு. அவர்கள் மனம் மாறிவிட்டால் நீர் தண்டனை தீர்ப்பு வழங்காமல் மனம் மாறிவிடு. அதன் உள்ளார்ந்த பொருள் என்ன? அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும், அவர்கள் அழிந்து போக வேண்டும், கடவுளின் இரக்கம் அந்த மக்களுக்கு போய்விடக்கூடாது என்பது யோனாவின் எண்ணமாக இருந்தது என்பதை ஆணித்தரமாக இந்த திருமொழிகள் நமக்கு உணர்த்துகின்றன. இந்த முதல் பிரிவு 3வது திருமொழியும் 4வது பிரிவு 2வது திருமொழியும் உணர்த்துகின்ற செய்தி அதுவாக இருக்கின்றது. இந்த 3வது திருமொழியிலே தர்ஷீஷ் என்கின்ற பெயர் இடம்பெறுகிறது. தர்ஷீஷ் என்பது இன்றைய ஸ்பெயின் நாட்டு இருக்கின்ற அந்த இடத்திலே இருந்த ஒரு நகரமாக இருந்திருக்க வேண்டும் என்று ஆய்வாளர்கள் சொல்லுகின்றார். ஸ்பெயின் நாட்டினுடைய ஒரு பகுதியாக தர்ஷீஷ் என்கின்ற இடம் இருந்திருக்கிறது. அது ஒரு கடற்கரை நகரம், மத்திய தரைக்கடல் இருக்கின்ற அந்த இடத்திலே அதனுடைய ஓரத்திலே மத்திய தரைக்கடல் பகுதியிலே இருக்கின்ற ஒரு கடற்கரை நகரம்தான் இந்த தர்ஷீஷ். இந்த தர்ஷீஷ் என்ற பெயர் வந்து 2 மனிதர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் ஒரு நகரத்தினுடைய பெயராகவும் இருந்திருக்கிறது. இவ்வளவு இசையா இறைவாக்கினர் நூல் 62வது பிரிவிலே பார்த்தோமானால் 2 பெயர் அங்கே இடம்பெறும். எப்சிபா என்ற பெயரும் பியூலா என்ற பெயரும் இடம்பெறும். எப்சிபா என்பது ஆண்டவருக்கு பிரியமானவர் என்று பெயர். பியூலா என்பது அவர் வாழ்ந்த அந்த நாட்டை குறிக்கின்ற நகரத்தின் பெயராக அது இடம்பெறுவது போல மனிதர்களுக்கு இடத்தின் பெயரை வைப்பதும் மனிதருடைய பெயரை இடத்திற்கு வைப்பதும் காலங்கள் தோறும் இடம்பெற்றிருக்கிறது என்பதற்கு இந்த தர்ஷீஷ் என்ற பெயர் ஒரு அடையாளம் பெயராக அது இருக்கிறது. இந்த தர்ஷீஷ் என்ற பெயர் ஒரு இடத்தின் பெயராகவும் அது மத்திய தரைக்கடல் பகுதியில் இருந்திருக்கிறது. ஒரு மிகப்பெரிய வணிகத்தலம் அந்த தர்ஷீஷ் என்ற அந்த பகுதியிலே மிகப்பெரிய செல்வம் நிறைந்த ஒரு இடம். தர்ஷீஷ் என்பதற்கு ஒரு பெயர் மொழிபெயர்ப்பின்படி பார்த்தோமானால் கோமேதக கல் விளையும் பூமி. அங்கே கோமேதக கல் அதிகமாக இருக்கின்ற இடம். எனவே கோமேதகம் என்ற பெயரினுடைய எபிரேய வார்த்தை தான்
தர்ஷீஷ் அந்த செமித்திய மொழிகளிலே அது இடம்பெற்றிருக்கிறது. இங்கே அந்த தர்ஷீஷ் என்ற பெயரை திருவிழியம் அரசரை என்ற பெயரினாலே அது அரசரின் என்ற பெயரினாலே அது மொழிபெயர்க்கப்பட்டு மாற்றப்பட்டிருக்கிறது என்பதை ஒன்று அரசர் நூலிலிருந்து நாம் அதை இரண்டு அரசர் நூலிலிருந்து நாம் அதை அறிந்து கொள்ள முடியும். அந்த இடம் விலை மதிக்கக்கூடிய கல் விளையும் பூமியாக இருந்தது. இந்த தர்ஷீஷ் நகரம் இன்றைய ஸ்பெயின் நாட்டினுடைய பகுதியாக இருந்திருக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற வேலை. ஆகவே இது பாரசீக நாட்டினுடைய ஒரு பகுதி என்பதை இந்த அந்த மனிதர்கள் அந்த பெயரை வைத்திருந்ததினாலே பாரசீக மனிதர்கள் தர்ஷீஷ் என்ற பெயரை வைத்திருந்ததினாலே இந்த தர்ஷீஷ் என்ற அந்த இடம் பாரசீக நாட்டினுடைய ஒரு பகுதியாக இருந்திருக்க வேண்டும் என்பதும் ஆய்வாளர்கள் சொல்லுகின்ற ஒரு கூற்றாக செய்தியாக அது இடம்பெற்றிருக்கின்றது. அங்கே வணிக கப்பல்கள் அதிகமாக வந்து செல்லுகின்ற இடமாக இருந்தது. வணிக நகரமாக அது அந்த நாட்களிலே இருந்திருக்கின்றது. மூன்றாம் திருமொழி இந்த யோனா மூன்றாம் திருமொழியிலே ஆண்டவரின் திருமுன்னின்று என்ற சொல் இடம்பெறுகிறது. இங்கே கடவுளின் திருமுன்னிலையில் இருப்பது என்பது அவர் மீது அன்பு கொண்டுள்ளவர்களுக்கு அது வியத்தகு செய்தியாகும், வியத்தகு செயலாகும். ஆனால் அவர் எதிரியாக நிற்பாரானால் அது ஒரு மிக பயங்கரமான ஒரு செயலாகும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய திருமுன்னிலையில் இருப்பது நமக்கு பிடிக்கும். ஆண்டவருக்கு நாம் அன்புள்ளவர்களாக இருந்தோமானால் ஆண்டவருடைய திருமணம் இருப்பது மிகப்பெரிய மகிழ்ச்சிக்குரிய ஒரு நேரம். நான் ஆகாமிய கூடாரங்களிலே தங்குவதை பார்க்கிலும் ஆண்டவரே உம்முடைய திருக்கோவிலில் தங்கியிருப்பது எனக்கு மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது என்று திருப்பாடல் ஆக்கியவன் சொல்லுகின்றது போல இங்கே கடவுளின் திருமுன்னிலே இருப்பது மிகவும் மகிழ்ச்சியானது. அது நம் கடவுளை நாம் அன்பு செலுத்துவோமானால் அது மகிழ்ச்சியானது. கடவுள் நம்மை எதிர்த்து நிற்பாரானால் அது நமக்கு மிகவும் துன்பம் நிறைந்த ஒன்று. அது பாடல்கள் நிறைந்ததாக இருக்கும், அது மிகவும் பயங்கரமானது. ஆண்டவருடைய திருமுன்னிலே நம்மாலே நிற்க முடியாது என்பதை இது உணர்த்துகின்றது. எண்ணற்ற மக்கள் கடவுளின் திருமுன்னிலையில் இருப்பதையே நாடி இயங்குகின்றனர். அவர்கள் வாழ்நாள் முழுவதும் நான் சொன்னது போல திருப்பாடல் ஆக்கியம் சொல்வது போல ஆண்டவருடைய திருமுன்னிலையில் தங்கியிருப்பதையே நாடுகின்ற மக்கள் எண்ணற்றவர்கள் இருக்கிறார்கள். கோடான கோடி மக்கள் அதையே விரும்புகிறார்கள். ஆனால் யோனா கடவுளின் திருமுன்னிலையிலே இருப்பதை விரும்பாமல் அவர் திசை மாறி கப்பலேறி கப்பலின் அடித்தட்டிலே செல்லுகின்றவராக இருக்கிறார் என்பதை இந்த யோனா நற்செய்தியினுடைய இந்த பகுதியிலே நாம் அறிந்து கொள்ள முடியும். மேலும் தமது மக்களை நினிவே மற்றும் அசீரியர்களிடமிருந்து காப்பாற்றி விடலாம் என்று நினைக்கிறார். கடவுள் மனம் திரும்புவதற்கான செய்தியை அறிவிக்க அனுப்புகிறார். அதை செய்யாவிட்டால் நினிவே மக்கள் அழிந்து விடுவார்கள். நினிவே மக்கள் அழிந்துவிட்டால் தம்முடைய மக்களான இஸ்ரவேல் மக்கள் காப்பாற்றப்படுவிடுவார்கள். தான் ஒரு மீட்பராக தம்மையே எண்ணிக்கொள்ளுகின்ற மனநிலையுடையவராக யோனா இருக்கிறார். ஆனால் யோனா ஒரு இறைவாக்கினர் மட்டுமே. கடவுள்தான் மீட்பர், கடவுள்தான் படைப்பாளர் என்பதை யோனா மறந்து போனார் என்பதை இந்த பகுதி நமக்கு உணர்த்துகின்றது. இந்த இடத்திலே நாம் ஒன்றை நினைவு கூற வேண்டும். கடவுள் ஒருவரை மீட்க விரும்பாவிட்டால் அவரை எவராலுமே காப்பாற்ற முடியாது. கடவுள் ஒருவரை மீட்க வேண்டும் என்று எண்ணிவிட்டால் அதை தடுக்க எந்த மனிதராலும் முடியாது என்பதை இந்த யோனா நற்செய்தியின் வழியாக நாம் அறிந்து கொள்ளவே அழைக்கப்படுகின்றோம். இங்கு நினிவேவுக்கு செல்லாமல் யோனா கடவுளின் திருமுன்னிலிருந்து விலகி தர்ஷீஷுக்கு போவதால் நினிவே மக்கள் அழிந்துள்ளவர் என்பதும்
இஸ்ரவேல் மக்கள் காப்பாற்றப்படுவர் என்பதும் யோனாவின் எண்ணமாக இருக்கலாம். அது உண்மை, அதில் இருக்கின்ற உண்மை என்னவென்றால் அது அப்படி அல்ல. அவர் கடலில் வீசப்பட்ட போது, இது பின்னால் வருகின்ற திருமொழியிலே சொல்லப்படுகின்றது, வசனம் 12 முதல் 15 பகுதிகளிலே அவர் கடலிலே வீசப்பட்டு தூக்கி எடுக்க அந்த வீசி எறியப்பட்ட நிலையிலே மீனின் வயிற்றில் இருக்கின்ற அந்த நிகழ்வு பின்னால் வருகிறது. இந்த மக்களை அவர் காப்பாற்ற முயன்ற போது தமது உயிரை அவர் தியாகம் செய்தார். எதை தியாகம் செய்தார்? கப்பலில் இருக்கின்ற மக்களை காப்பாற்றுவதற்கு தன்னை தியாகம் செய்கிறார். ஆனால் நினிவே மக்களை காப்பாற்ற வேண்டும் என்ற கடவுளின் திருவுலத்திற்கு அவர் கீழ்ப்படியாதவராக இருக்கிறார் என்பதை இந்த பகுதியில் நாம் அறிந்து கொள்ள முடியும். கடவுளின் திருமுன்னிலையிலிருந்து என்பது 3 முறை இந்த பகுதியிலே இடம்பெறுகிறது. 3வது திருமொழி மற்றும் 10ஆம் திருமொழியிலே இந்த கடவுளின் திருமுன்னிலையிலிருந்து என்ற வார்த்தை இடம்பெறுகிறது. கடவுளின் திருவுலத்திற்கு எதிராக நம்மை தியாகம் செய்தல் என்பது கடவுளின் பார்வையில் ஏற்புடையதல்ல. மாறாக கடவுளின் திருவுலத்தை நிறைவேற்றுவதே உண்மையான தியாகமாகும். மோசேயின் காலத்தில் இஸ்ரவேல் மக்கள் எகிப்தில் அடிமைகளாக இருந்தபோது இஸ்ரவேல் மக்களை காப்பாற்ற வேண்டும் என்ற உணர்வு மோசேக்கு இருந்தது. ஆனால் மோசேயின் அணுகுமுறை வன்முறையாக இருந்தது. அதற்குள் இனப்பற்று இருந்தது. தவறான அணுகுமுறையை கையில் எடுத்ததால் மோசே எகிப்திலிருந்தும் பார்வோனின் முன்னிலையிலிருந்தும் பாலை நிலத்திற்கு ஓடிப்போனார். 40 ஆண்டுகளுக்கு பின் கடவுளின் திருவுளம் அவருக்கு வந்தது. கடவுளின் திருமுன்னிலை கடவுளின் திருவுளம் கொண்டபடியினாலே இன உணர்வு என்பதை கடந்து ஒடுக்கப்படும் மக்கள் விடுதலை பெற வேண்டும் என்ற உணர்வுடையவராய் மோசே எகிப்திலிருந்து இஸ்ரேல் மக்களை விடுவிக்கும் பணிக்கு செல்லுகின்றார் என்பதை முதல் உடன்படிக்கையிலே அந்த விடுதலை பயணத்திலே பார்க்கின்றோம். கடவுளின் திருமுன்னிலை 40 ஆண்டு காலமும் மோசேயோடு இருந்தது. யோப்பா என்கின்ற ஒரு இடத்தை குறித்து இந்த பகுதியில் இடம்பெறுகிறது. இந்த யோப்பா என்பது மத்திய தரைக்கடலின் கடற்கரை பகுதியான வடக்கு பெலிஸ்தியாவில் உள்ள ஒரு இடமாகும். இதை குறித்து இந்த முதல் பிரிவு திருவசனம் 3 படிக்கின்றோம். யோசுவா நூலிலே 19 பிரிவு 46 திருமொழி, 2 குறிப்பேடு 2 பிரிவு 16 திருமொழி, எஸ்ரா 3 பிரிவு 7 திருமொழி, புது உடன்படிக்கையிலே திருத்தூதர் பணிகள் 9 பிரிவு 36 முதல் 42 திருமொழிகள், 10 பிரிவு 5 முதல் 8 திருமொழிகள், 23 திருமொழி, 32 திருமொழிகளை பார்க்கின்றோம். 11 பிரிவு திருத்தூதர் பணிகள் 11 பிரிவு 5, 13 ஆகிய திருமொழிகளிலே இந்த யோப்பா பட்டணத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. கடவுளின் திருமுன்னிலையிலிருந்து மீண்டுமாக நாம் பார்க்கின்ற போது கடவுளின் திருமுன்னிலையிலிருந்து விலகி செல்வதற்கான கட்டணத்தை அவர் செலுத்துகிறார். அங்கே முதலாவது ஆண்டவர் ஏற்பாடு செய்கின்ற போது அவர் பயணத்தை ஏற்படுத்துகிறார். ஆனால் இங்கே பயணத்திற்கான செலவு யோனாவை செய்கிறார். கடவுளிடத்தில் தப்பித்து செல்வதற்கு பயண செலவை தாமே செய்கிறார். அது முடிகின்ற போது அதனுடைய பயணம் செலவானது, அந்த பயணம் முடிவதற்கு பின் முன்னமே அது பல மடங்கு அதிகரிக்கிறது. அந்த பயணம் முடிவடையவில்லை, பயண செலவு அதிகமாகிறது. அதற்கு தம்முடைய உயிரை அவர் விட வேண்டிய நிலைக்கு அது அவரை தள்ளிவிட்டது. அவர் தமது வாழ்க்கையை அதற்கு பயண செலவாக கொடுக்க வேண்டியது இங்கே கட்டாயமாகிவிட்டது. கப்பலை தவிர்த்து கப்பலில் இருந்த அனைத்து பொருட்களும் இழந்து போகின்ற நிலைக்கு தள்ளப்பட்டது. இதற்கு காரணம்
கடவுளுக்கு யோனா கீழ்ப்படியாமல் போனது என்பது இந்த முதல் மூன்று திருமொழியில் நமக்கு உணர்த்துகின்ற பகுதி செய்தியாகும். எனக்கு அருமையானவர்களே, தொடர்ந்து நாம் இந்த திருமறை ஆய்வுக்குள்ளாக நாம் நிறைத்திருப்போம். இன்னும் கடவுளுடைய வார்த்தையை அதிகமாக அறிந்து கொள்வோம். கடவுள் தாமே உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென். கண்களை மூடி ஆண்டவனை நோக்கி வேண்டிக் கொள்வோம். அருள் நிறைந்த எங்கள் அனைத்தாற்று நிறைந்த கடவுளே, தாயும் தந்தையுமானவரே, இந்த நாளிலே இந்த யோனா இறைவாக்கு நூலின் வழியாக நீர் உம்முடைய ஆவியானவரை அனுப்பி எங்களை கற்பிக்கின்றபடினாலே உங்களுக்கு நன்றிப்படுகிறோம். தொடர்ந்து திருமறையினுடைய வரைபொருள்களை அறிந்து கொள்ள ஆண்டவர் தாமே எங்களுக்கு துணை செய்கிறார். இயேசு என்ற திருப்பெயரை முன்னிட்டு வேண்டுதல் செய்கிறோம். அன்பு நிறைந்த நல்ல கடவுளே, அனைத்து ஆற்றல் நிறைந்த நம்முடைய தாயும் தந்தையுமாகிய கடவுளுடைய அன்பும் நம்முடைய ஆண்டவர் மீட்பருமாக இயேசு கிறிஸ்துவனுடைய அருளும் அமைதியும் தூய ஆவியானுடைய வல்லமை உள்ள பாதுகாப்பும் பராமரிப்பும் மாறாத நித்திய உடன்படிக்கையும் உறவும் ஐக்கியமும் வாழ்த்துகிறோம். இன்றும் என்றும் எல்லா காலம் நம் அனைவரோடும் நீடித்து நிலைத்திருந்து வயழ்த்தி காப்பனவாக. ஆமீன். எல்லாருக்கும் தோறும்.